கிரைஸ்த த லார்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை தினம் ஒரு கேள்வி என்ற தலைப்பில் ஆரம்பிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வலதுபுறமாக சாயும் போதும் இடதுபுறமாக சாயும் போதும் வழி காட்டக்கூடிய வார்த்தை இதுதான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்திஜி ஒருமுறை சொல்லும்போது, நான் எந்த பக்கம் போக வேண்டும் என்று வழி தெரியாமல் இருந்தபோது புதிய ஏற்பாடு எனக்கு வழிகாட்டினது என்று சொல்லியிருக்கிறார். இனி ஒரு உலக மனுஷனே இந்த வார்த்தையை சொல்லும்போது, ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது நாம் நடக்க வேண்டிய வழியை சங்கீதம் 32:8 இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு காட்டும். 119 சங்கீதம் 105 இந்த வசனம்தான் நம்முடைய பாதைக்கு தீபம், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தினந்தோறும் இந்த வேத வசனத்தை வாசியுங்கள். இது காண்பிக்கிற வழியிலே நடக்க பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்தில் ஆதியாகம புஸ்தகத்தில் காணப்படுகிற யோசேப்புக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் காணப்படக்கூடிய 10 ஒற்றுமைகளை சொல்லுங்கள் சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஒரு சிலர் மட்டும்தான் இந்த கேள்விக்கான பதில் அனுப்பியிருந்தீங்க. ஏன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால அநேகரால் அனுப்ப முடியல. இன்னைக்கு கூட ட்ரை பண்ணுங்க. நான் குரூப்பில் இதுக்கான ஆன்சரை 40 ஒற்றுமைகளை உங்களுக்கு குரூப்பில் மெசேஜில் அனுப்புகிறேன். அதை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கான புதிய கேள்வி, ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆபிரகாம் எத்தனை பலிபீடம் கட்டினார், எந்தெந்த இடத்துல கட்டினார் என்பதை ரெஃபரன்ஸோடு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9843849570 இந்த நம்பருக்கு அனுப்ப முடியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் அனுப்பி மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி செய்ய முடியா தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.